ஓஐ பிஎஸ்ஆர் சில்க்ஸ் வழங்கும் தமிழ் பேசு தமிழாய் பேசு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஐ பிஎஸ்ஆர் சில்க்ஸ். பிஎஸ்ஆர் சில்க்ஸ் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ் 100 அடி ரோட் கோவை. புது கவிதை பேசு தமிழா தமிழா நீ பேசு, தாய்மொழி தமிழை நீ பேசு. தமிழா தமிழா நீ பேசு, தாய்மொழி தமிழை நீ பேசு. பேசு பேசு தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு. பேசு பேசு தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு. தமிழா தமிழா தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு. நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த தமிழ் பேசு தமிழாய் பேசு என்கின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு சந்தோஷமான தகவலை உங்களோடு முதலில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம்.
என்ன என்றால், கொங்கு தேசம் தாண்டியும் நாம் இந்த நிகழ்ச்சிக்காக தமிழகத்தில் உள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் வருவதற்கு பொதிகை தயாராக இருக்கின்றது. கல்லூரிகள் எல்லாமே, தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா கல்லூரிகளும், வேளாண்மை கல்லூரியாகட்டும், கலை அறிவியல் கல்லூரியாகட்டும், கல்வியியல் கல்லூரியாகட்டும், மருந்தியல் கல்லூரியாகட்டும், பொறியியல் கல்லூரியாகட்டும், யார் வேண்டுமானாலும் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு இதற்கான வழிமுறைகளை கேட்டறியலாம். எனவே இந்த கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து துவங்கிய இந்த நிகழ்ச்சி இனிமேல் தமிழகம் முழுக்க சிறகடிக்க இருக்கிறது என்பது நமக்கான சந்தோஷமாக நாங்கள் கருதுகிறோம். பேச்சு போட்டி என்பது மனப்பாட போட்டி அல்ல. நினைத்திருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் அப்படியே வந்து மனப்பாடமாக சொல்லிவிட்டு போகக்கூடாது. எனவே மாணவர்கள் அந்த கருத்துக்களை பேச வேண்டும், உங்களுடைய மொழி ஆர்வம் தெரிய வேண்டும். அதை தாண்டி உடல் மொழி என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கவனிப்போம். இதன் மூலம் நீங்கள் எவ்வளவு தூரம் தமிழில் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை தாண்டி மாணவ பருவம் தான் தமிழில் மூலம் உங்களுக்கு திசையை காட்டுகின்ற ஒரு பருவம். எனவே அந்த பருவத்தில் இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய திசையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு களமாக பொதிகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதிகையின் மூலம் நீங்கள் தமிழின் புதிய குரலாக, புதிய ஆளுமையாக, புதிய முகமாக சமூகத்துக்கு உங்களை, உங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் என்பதற்கான ஒரு மேடையை பொதிகை அமைத்து தந்திருக்கிறது. நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஒரு நிகழ்வானது நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தினுடைய புதிய ஒரு படைப்பு, தமிழ் பேசு தமிழாய் பேசு என்ற ஒரு அழகான ஒரு நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வில் மாணவ மாணவிகளான உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு இன்றைய மாணவ மாணவிகளினுடைய மனதில், அதாவது இளைஞர்களுடைய மனதில் பெரிதும் நிறைந்திருப்பது லட்சியமா அல்லது அலட்சியமா என்கின்ற ஒரு அழகான ஒரு தலைப்பு. இந்த ஒரு தலைப்பில் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள மணித்துளிகள் மொத்தம் 4. இப்போ தமிழ் பேசு தமிழாய் பேசு என்ற ஒரு அழகான ஒரு நிகழ்வு உங்கள் முன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய உலகில் இளைஞர்களிடையே அதிகம் நிறைந்திருப்பது அலட்சியமே. இன்றைய தொழில்நுட்ப உலகில் அனைவரும் லட்சியத்தை விட்டுவிட்டு அலட்சியத்தையே அதிகமாக மேற்கொள்கின்றனர் என்பதை நான் திருவள்ளுவரின் திருக்குறள் மூலம் கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் அக்தை கல்லாதவர் என்ற திருக்குறளின் மூலம் அலட்சியத்தை விட்டுவிட்டு லட்சியத்தை அடைவதற்கான அறிவை அனைவரும் வளர்த்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக நமது நரேந்திர மோடி நமது நாட்டை தூய்மை இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்று அனைத்து மாணவர்களிடமும் பெரியோர்களிடமும் தொலைக்காட்சிகளின் மூலமாகவும் செய்தித்தாள்களின் மூலமாகவும் உணர்த்தி வருகிறார். ஆனால் நம் இளைஞர்களோ அதனை கேட்பதில்லை, அதனை அலட்சியமாக விட்டுவிட்டு செல்கின்றனர். இதிலிருந்தே தெரிகிறது இவர்களது அலட்சியம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு உறவினர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் அங்கு புகையிலை உபயோகிக்கிறார்கள். அதை பார்த்து மற்றவர்களும் அதை பின்பற்றுகின்றனர். அதனால் நம் நாடே குப்பை நாடாக மாறி நமது இந்தியாவை குப்பை நாடு என்று மற்றவர்கள் கூறும் அளவிற்கு மாற்றி வருகின்றனர். ஆனால் நம் அனைவரும் அவ்வாறு இல்லாமல் இனிமேலாவது நமது நாட்டை தூய்மையான இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்று அனைவரும் பாடுபட வேண்டும். அனைவரும் முக புத்தகத்திலிருந்து முதலில் வெளியில் வாருங்கள். அப்புத்தகத்தின் மூலமாகவே அனைவரும் அலட்சியவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இதனால் அனைத்து குடும்பங்களும் பாழாகி வருகின்றன. முக புத்தகத்தில் இல்லாதவர்கள் என்று இவ்வுலகில் யாருமே இல்லை. அனைவரும் அதற்கு அடிமையாகிதான் உள்ளனர். எனவே நம் அலட்சியத்தை நாம் கவனக்குறைவாக எடுத்துக்கொண்டு லட்சியத்தையே பின்பற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி. எனக்கு கொடுத்துள்ள தலைப்போ, இன்றைய கால இளைஞர்களின் வாழ்வில் பெரிதும் நிறைந்திருப்பது லட்சியமா அலட்சியமா என்பதுதான். லட்சியம் ஒருவர் அவரது லட்சிய நோக்கில் செயல்பட்டால் எந்த காரணத்திற்காகவும் எச்சூழ்நிலையும் யார் முன்னிலையும் மண்டியிட மாட்டார்கள் என்பது அப்துல் கலாம் அவர்களின் கருத்து. அதுபோல விவேகானந்தர் அவர்கள், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், வருகின்ற 2020 ஆண்டிற்குள் இந்நாட்டை வல்லரசாக்கி காட்டுகிறேன் என்று கூறியுள்ளார். வல்லரசாக்கி இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கு காரணம் என்ன? அவர் நம் நாட்டு இளைஞர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை லட்சியம்தான். இந்நாட்டில் இளைஞர்கள் அனைவரும் ஒவ்வொரு லட்சிய நோக்குடன் செயல்படுகிறார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனது வெற்றி என்பது உடனடியானது அல்ல, ஆனால் அது நிச்சயமானது என்று கூறுவதற்கேற்ப
எனக்கு கொடுத்துள்ள தலைப்பானது இன்றைய சமுதாய வாழ்வில் இளைஞர்களிடையே பெரிதும் காணப்படுவது லட்சியமா அலட்சியமா என்பது. லட்சியம் என்பது என்ன? ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய வாழ்வில் நமக்கான தேவைகளையும் நம்மை சார்ந்தவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதை மட்டுமல்லாமல் ஒரு இலக்கை நோக்கி அவ்விலக்கை அடையும் வரை குறிப்பிட்ட நேரான பாதையில் சென்று அவ்விலக்கை அடைவதை லட்சியம் என்கிறோம். அத்தகைய லட்சியமானது இன்றைய இளைஞர்களிடையே எவர் மனதிலும் இல்லை என்று இன்றைய நாளில் சமுதாயத்தில் இளைஞர்களிடையே பெரிதும் காணப்படுவது அலட்சியமே என்று பேச வந்துள்ளேன். அலட்சியத்திற்கான முக்கிய எடுத்துக்காட்டாக நமது கைபேசியை கூறலாம். கைபேசியானது அனைவர் மனதிலும் அலட்சியத்தை ஏற்படுத்துகிறது. காலையில் ஒருவன் இருசக்கர வாகனங்களிலும் நான்கு சக்கர வாகனங்களிலும் செல்லும் பொழுது விபத்துகள் ஆயிரம் ஆயிரம் ஏற்படுகின்றன. இந்த விபத்துகள் ஆயிரம் ஏற்படுவது நம் அனைவருக்குமே தெரியும். ஆனாலும் கைபேசியில் பேசுவதை நாம் விடுவதில்லை. அதற்கான காரணம் அலட்சியமே. ஒருவன் காலையில் இருந்து வீடு திரும்பும் வரை இளைஞன் அலட்சியத்தை மட்டுமே மேற்கொள்கிறான். அத்தகைய காலங்களில் லட்சியவாதிகள் பலர் கூறிய லட்சியங்கள் அனைத்தையும் இத்தகைய நிலையில் இளைஞர்கள் மனதில் லட்சியமாக ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், இன்றைய நாளில் தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்வின் எதிர்கால வலிமையை பற்றியும் சிந்திக்க ஒரு துளி வினாடி கூட இல்லாத காலகட்டத்தில் லட்சியத்தை பற்றியும் லட்சியத்தை பின்பற்றுவதை பற்றியும் யோசிக்க முடிவதில்லை. ஆதலால் ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய வாழ்வில் அலட்சியத்தை விட்டுவிட்டு லட்சியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைஞர்களின் லட்சியத்தை பற்றி நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். இளைஞர்களின் லட்சியம் என்பது எப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இங்கே வாழும் சிலர் இளைஞர்களின் லட்சியம் என்பது அவர்கள் எப்பொழுதும் முயற்சி செய்யாமல் இருக்கிறார்கள். எந்த ஒரு செயலுக்கும் செய்ய முயற்சி செய்வதில்லை. அறிவில் குறைந்தவர்கள் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். ஆனால் இளைஞர்களான அனைவரும் அவ்வாறு இருப்பதில்லை. எந்த ஒரு செயலை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் புரிந்து கொள்வதற்கும் இதன் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களின் முயற்சி என்பது கதிரவனின் குடையின் கீழ் வாழும் மக்களைப் போல் எல்லா பொருட்களை பற்றி அறிந்து கொள்வதிலும் தெரிந்து கொள்வதிலும் தான் இருக்கிறது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் என்ற கண்ணதாசின் வரிகளுக்கேற்ப எல்லா இளைஞர்களும் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். எதனை இலக்க நேரினும் எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கின்ற காட்சி ஒன்றினை பெறுவதற்காக இயற்கை திரையை கிழிக்கின்ற தைரியம்தான் இளைஞர்களின் லட்சியமாகும். அவர்களின் அந்த லட்சியமானது எவர் தாழ்ந்து கூறினாலும் பொறாமையாக பேசினாலும் என்றும் நிற்காது. எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அனுபவம் ஏற்பட்ட பிறகே ஒரு லட்சியத்தை அடைய முடியும் என்பதை இக்கால இளைஞர்கள் அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். எனவே அவர்கள் லட்சியம் என்ற ஆறு எழுத்து பாதையில் முயற்சி என்று நான்கு எழுத்துக்களை கொண்டு வெற்றி பெறுவர் என்ற நம்பிக்கையோடு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி என்று மூன்று எழுத்து கூறி விடை பெறுகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, நம் இன்றைய இளைஞர்கள் வாழ்வில் பெரிதும் நிறைந்து இருப்பது லட்சியமா அலட்சியமா. நான் பேச வந்துள்ளது லட்சியம் என்றுதான். ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்பதைப் போல் இன்றைய இளைஞர்கள் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களையும் இடையூறுகளையும் கடந்து லட்சியம் என்ற ஒன்றை குறிக்கோளாக கொண்டு அவர்கள் வாழ்வில் லட்சியம் அடையும் பொழுதுதான் ஒரு மனிதன் முழுமையடைகிறான். உதாரணமாக, நாம் அனைவரும் அறிந்த தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு ஏற்படும் கொடுமைகளையும் சுதந்திரமின்மையும் கண்டு நொந்து பெண்களுக்கு என்று தனி உரிமை வேண்டும் என்று போராடி பெண்களுக்கு இன்று தனி உரிமை வாங்கி கொடுத்துள்ளார். அதற்கு காரணம் அன்று அவர் மனதில் தோன்றிய லட்சியம் மட்டுமே. ஒரு தாய் தன் குழந்தையை ஈன்று எடுக்கும் பொழுது அவள் பெறப்படும் துன்பங்களையும் கஷ்டங்கள் அவர் மனதில் நிற்பதில்லை. அந்த குழந்தை அழுதாலும் கூட அவள் மனதில் இருக்கும் லட்சியம் ஒன்று நிறைவேறிவிட்டது என்று மட்டும்தான். அதனால் இன்றைய இளைஞர்கள் வாழ்வில்
பெரிதும் நிறைந்திருப்பது லட்சியம் மட்டும்தான் என்று கூறிக்கொண்டு தமிழில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சென்ஸ் 100 அடி ரோட் கோவை. தோழர்களே, இன்றைய இயற்கை சூழலில் மாணவர்களிடம் இருப்பது லட்சியமா அலட்சியமா? ஆம், கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதுதான். சரி தோழர்களை, நான் உங்களிடமே கேட்கிறேன், நம்மிடம் இருப்பது லட்சியமா அலட்சியமா? கொஞ்சம் அலட்சியம் என்றே சொல்லலாம். ஏன் தெரியுமா? நீ செல்லும் பாதை சரியானதா என்று ஒரு முறையாவது யோசித்திருக்கிறாயா இளைஞா என்றுதான் நான் கேட்கிறேன். நீ செல்வது சரிதானா? சரி, நாம் செல்லும் பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? அறிவியலும் அறிவும் சேர்ந்த பாதையாகத்தான் இருந்தது. அதை விட மரணத்தை கூட தள்ளி போடும் மந்திரத்தை கற்றுக் கொடுத்ததுதான் நம்முடைய விஞ்ஞானம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் மேலே செல்ல செல்ல தன்னுடைய பாசத்தையும் பொறுமையும் மண்குலிக்கு கீழே புதைத்து விட்டான் என்றே நான் சொல்லுவேன். ஆம், எதற்காக சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்டது தெரியுமா? யாருக்காக வாங்கி கொடுக்கப்பட்டது தெரியுமா? உன்னை பார்த்துதான் வாங்கி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சுதந்திரத்தை நீ அலட்சியமாக பயன்படுத்தியதால் தான் அன்று கூழும் கஞ்சியும் குடித்து வாங்கி கொடுத்த சுதந்திரம் அன்று பூவும் பொட்டோடும் பாரதத்தை சிரித்துத்தான் பொன்னுறுத்தி இருந்தால். ஆனால் இன்று அந்த சுதந்திரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? இதோ நான் கூறுகிறேன், கேளுங்கள். வீதி மூலையில் விசும்பல் ஒளி, மணமகள் மடியில் மங்கிய ஒளியில் சுருண்டு கிடக்கிறாள் சுதந்திரத்தாய். ஒளி இழந்த விழிகள் ஒட்டிய வயிறு நம் வறண்ட தேசம் போல் அவளின் வறண்டு வாடிய தேகம். தாயே, உன் பொலிவு எங்கே, புன்னகை எங்கே, உனக்கும் எங்கள் நிலைதானா, உயிரோடு இருப்பது வகைதானா? வண்ண வண்ண கொடிகள் இங்கு வறுமையை போக்கவில்லை, ஊழல்கள் ஊர்வலம் புகழ் அஞ்சம் கொடிபிடிக்க தியாகம் தீ குளித்து மாண்டதம்மா. உழவும் தொழிலும் அகதியானது, வாழ்வும் பலமும் கேள்வியானது, கொலையும் கொள்கையும் கலைகளானது, லஞ்சமும் பஞ்சமும் தேசியானது, போதைகளே பாதைகளாக மாற்றி பண்பாடு இங்கே பரதேசம் போனது. இதுதான் தாயே, இதுதான் உன் தேசம். இனி என்ன செய்வதா உத்தேசம் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவில் சாதனையாளராக போக வரப்போகும் நீ சுதந்திர பாரத தாயின் நிலை இப்படியா என்றுதான் கேட்கிறேன். சரி, மகன் என்பவன் யார் தெரியுமா? நம் நாட்டில் எப்படி பெரியமா மதிக்கப்படுகிறான்? 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் நாட்டை வல்லரசாக்குகிறேன் என்று. ஆனால் அதே இளைஞர்களை இன்று எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரியுமா? தொட்டில் வயதில் அவன் தாம்பத்திய விளையாட்டின் தாளாட்டு பிள்ளை, அவன் வளரும் வயதில் வட்டி, அவன் வாழும் போது கொல்லி, அவன் தந்தை இறந்த பிறகு கொல்லிக்கட்டையாக மட்டுமே பயன்படுகிறானே தவிர ஒரு நாட்டை வல்லரசாக்க அவன் பயன்படவில்லையே என்றுதான் கேட்கிறேன். சரி, கேரளாவில் தான் அதிக கல்வி அறிவு பெற்ற மாணவர்களை கொண்டது. நம் தமிழ்நாடும் இன்று அதைத்தான் பின்பற்றி வருகிறது என்றே கூறுவேன். ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இன்று பெண்கள் இன்னும் முன்னேற்ற பாதையில் இல்லை என்றுதான் கூறுகிறேன். நீ இன்று 1000 நிறுவனங்களை கருவி இன்று நீ கல்வி கற்கலாம். ஆனால் இன்று ரோட்டோரமாக சாலையோரத்தில் இருக்கும் குழந்தையை பார்த்து நீ பார்க்கும் பார்வையே அந்த குழந்தையை சாகடித்து விடுகிறது. நீ மட்டும் முன்னேறினால் போதாது, அந்த குழந்தையை ஒரு நாளாவது பார்த்தாயா இளைஞா என்றுதான் இலட்சியத்துடன் கேட்கிறேன். அப்படிப்பட்ட இருக்கும் போது இந்த நாடு ஏன் இன்னும் வல்லரசாகவில்லை என்றுதான் கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஆகவில்லை? நம் நாட்டில் பெண்கள் அனைவரும் கல்வி கற்றுவிட்டனர், எல்லா சாதையிலும் எல்லா துறையிலும் பெண்கள் என்று கூறுகிறீர்களே, அந்த பெண்களின் நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? இதோ நான் கூறுகிறேன், கேளுங்கள். ஆற்றுக்கும் பெண்ணுக்கும் முன்னடி செலுத்தி அடிமையாய் உன்னை ஆள பிறந்த கூட்டமடி, கருவறையிலே கல்லறை கட்டும் கருணை இல்லா கூட்டமடி, ஆணாதிக்கத்தை தடுக்க ஆணவம் தலையறுக்க ஆறாரோ பாட்டை விட்டுவிட்டு எரிமலையாய் எழடி, கண்ணிலே பிறந்த கண்ணகியாய் வேண்டாம் நீ, கப்பை ஏற்றி வைத்த நளினியாய் வேண்டாம் நீ, நாளைய பாரதத்தின் தீர்ப்பை சொல்லும் புதுமை பெண்ணாய் புறப்படு வீருடன் என்றான் பாரதி. ஆனால் இன்று எந்த பெண்ணை நடமாட விட்டீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். சந்தோஷமாக ஒரு பெண்ணுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் எங்கே என்றுதான் கேட்கிறேன். அப்படி இருக்கும் போது இதுதான் லட்சிய பாதையில் மாணவர்களின் பங்கா என்றுதான் கேட்கிறேன். சரி தோழர்களை, இப்படி இருப்பதை எப்படி மாற்றுவது என்றுதான் யோசித்திருக்கிறீர்களா? நாட்டை மாற்ற ஒவ்வொருவரும் முன்னேறுங்கள் என்றுதான் கூறுகிறேன்.
சொல்லுகிறேன், லட்சியம் உன்னிடம் இல்லை என்று கூறவில்லை, அது சிவந்தி வலையை போல் உள்ளேயே உள்ளது, அதை தட்டி எழுப்பு என்று தான் கேட்கிறேன். அதனால் தான் இமயம் இடுப்பளவு கடலும் காலளவு என்பது வசனத்திற்கல்ல, நீ வாழ்வதற்கு என்று கூறி ஒவ்வொருவரும் வாழவே முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் கூறுகிறேன், சாதனை என்பது நம்மிடத்திலே உள்ளது, அது வேறெங்கும் இல்லை. அதனால் சாதிக்க பிறந்தவன் நீ, சாதனையோடு எழுந்திருக்க வேண்டும். இதனால் தான் நம் ஒவ்வொருவரும், ஏழை வயிற்றுக்கு சம்பாதிக்கிறான், பணக்காரன் வருமான வரிக்கு சம்பாதிக்கிறான், இருவருமே வாழ்க்கையை சம்பாதிக்க மறந்து விட்டார்கள். ஆம், ஒவ்வொரு ஏழையும் தன்னுடைய சம்பாதியத்துக்கே இருக்கிறான். சரி, இந்த நாட்டின் பணக்கார தன்மை எப்படி இருக்கிறது தெரியுமா? தன்னுடைய பட்டான் பொத்தான்களையே தானே போட்டுக் கொள்ளாத ஒரு வர்க்கமும், தன்னுடைய ஊர்வல சாகும் பொழுது ஊர்வல செலவிற்கு தானே சம்பாதிக்கும் ஒரு கூட்டமும் தான் இந்த நாட்டில் இருக்கிறதே தவிர, தனக்காக தன்னுடைய நாட்டிற்காக சம்பாதிக்கும் ஒருவர் கூட இந்த நாட்டில் இல்லை என்றுதான் கேட்கிறேன். அதனால் தான் கூறுகிறேன், லட்சியம் முன்னிடத்தில் உள்ளது, அலட்சியம் முன்னிடத்தில் இருக்கிறது, லட்சியம் முன்னிடத்தில் மறந்திருக்கிறது. அதனால் தான் லட்சியத்தை முன்னோக்கி நிறுத்துங்கள் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இளைஞர்களின் வாழ்வில் பெரிதும் நிறைந்திருப்பது லட்சியமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இன்று கடும் பணியும் கரைந்துவிடும், கதிரவன் வந்தால் தடை பலவும் தகர்ந்துவிடும், தன்னம்பிக்கை இருந்தால். இளைஞர்களே, நாம் தன்னம்பிக்கையுடன் வீறு கொண்டு எழுந்து நடை போடுவோம். இளைஞர்களின் சக்தி ஆக்க சக்தி. சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாளை நாம் தேசிய இளைஞர்களின் தினமாக கொண்டாடுகிறோம். விவேகானந்தர், என்னிடம் 100 இளைஞர்களை அனுப்புங்கள், நான் அவர்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்றார். அவர் எதற்காக சொன்னார்? நம்மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக தானே சொன்னார். அதனால் நாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு லட்சிய பாதையை அடைவோம் என அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இதற்கு முன் பேசிய காஞ்சனா அவர்கள் சொன்னார், 100 இளைஞர்களை கொண்டு எப்படி இந்தியாவை மாற்ற முடியும் என்று. இவ்வாறு அலட்சியவாதிகள் இருந்தால், அலட்சியவாதிகள் இல்லாமல் இருந்தால் என்றோ நம் இந்தியா மாறி இருக்கும் என நம்ப வேண்டும். உன் பாதச்சுவடுகள் வழிகாட்டும். இளைஞனே, நீ 10 ஒருவனாயிருப்பதை விட 10 முதல்வனாயிரு. எனவே நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் லட்சியத்தை அடைய முடியும். முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் நாம் 2020 இந்தியாவை வல்லரசாக மாற்றுவேன் என்று கூறினார். அவர் நம்மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக கூறினார். அதை நாம் செயல்படுத்தி காட்டுவோம். இளைஞர்களே, நம் இளைஞர்கள் பல வழிகளில் சாதித்துள்ளனர். விளையாட்டுத் துறையில் சானியா மிர்சா, சாய்னா நேவல் போன்றோரும், நீச்சலில் குற்றாலீஸ்வரன் போன்றோர் பல சாதனை படைத்துள்ளனர். இனிமையாய் பேசினால் மிக காரமான மிளகாயை கூட விற்க முடியும். கடுமையாய் பேசினால் ஒரு தேனை கூட விற்க முடியாது. எனவே இனிமையாய் பேசி லட்சிய பாதையை அடைந்து நாம் அனைவரும் இந்தியாவை வல்லரசாக மாற்றி அலட்சியம் என்று பேசி அவர்களை தலை குனிந்து நாம் லட்சியவாதிகள் என்று காட்டி அனைவருக்கும் நாம் லட்சியவாதிகள் என்று காட்ட வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் வாழ்வில் பெரிதும் நிலைத்திருப்பது லட்சியமா அலட்சியமா? நான் அடித்து சொல்கிறேன், அலட்சியம்தான். எழுவை சிறுவை பெருமை இளமை என்றும் மாறாமல் இருக்கும். என் கண்ணி தமிழின் தமிழ் அன்னையை வணங்கி நான் எனது உரையை துவங்குகின்றேன். அலட்சியம் என்று சொல்கிறார்களே, அலட்சியம் என்று ஏன் சொல்கிறேன் என்று கேளுங்கள். முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு சாதாரணமான குடும்பத்தில் ஒரு ஏழை மாணவன், 4 பேர் இருக்கின்றன, அப்பா அம்மா தந்தை மகள் என 4 பேர் இருக்கின்றன. குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு ஆகிய 3 இல்லாத ஒரு ஏழை. ஆனால் அந்த மாணவனையும் அந்த மாணவியும் தனது பெற்றோர் படிக்க வைக்கின்றன.
அந்த மாணவன் படிக்காமல் பத்தாம் வகுப்பு படிக்கிறான். பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு தெரியுமா? 500க்கு 545 மதிப்பெண்கள் பெறுகிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? மதுதான் காரணம். அவன் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் போதே மது அருந்துகிறான். ஆம், இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் உபயோகிப்பது மருந்து மதுதான். ஆம், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்கிறார்கள். ஆனால் அதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். யாரை சிந்திக்கிறார்கள்? எவரும் சிந்திப்பதில்லை. எவரும் சிந்திப்பதில்லை. சிந்தித்து பாருங்கள். எதற்காக கல்விக்கின் கல்வி கண் திறந்த காமராசர் ஏழை எளிய மாணவர்களும் கல்வி பெற வேண்டும், போதிய அடிப்படை வசதி இல்லாத மாணவர்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக இலவச மத்திய உணவு திட்டம், கட்டாய கல்வி ஆகியவற்றை கொண்டு வந்தார். எதற்காக கொண்டு வந்தார்? இந்த இளைஞர்கள் குடித்துவிட்டு நாட்டை சீர்படுத்துவதற்காகவா கொண்டு வந்தார்? இல்லை. நம் விவேகானந்தர் சொன்னார், நம் இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்று. என் மரபணு தமிழ் வழி இல்லை என்றால் மரணித்து மறுபடியும் பிறப்பேன் இம்மண்ணில் தமிழனாக என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, இன்றைய கால இளைஞர்களின் வாழ்வில் நிறைந்திருப்பது லட்சியம் என்றும் லட்சியம் வேண்டும் என்றும் பேச வந்துள்ளேன். வாழ்க்கை பயணத்தின் போது முன்னேற்ற காற்றை மூச்சு காற்றாக சுவாசித்து வெற்றி வாகை சூட ஆசைப்படும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் குறிக்கோள் வேண்டும். லட்சியம் என்பது என்னவென்று தெரியுமா? லட்சியம் என்பது நாம் வாழ்க்கையில் அடைய முயலும் ஒரு உன்னத நிலை அல்லது இலக்கு என்று கூறலாம். ஒரு பேருந்து புறப்பட்டு செல்லுகிறது என்று எடுத்துக்கொள்வோம். பேருந்தை எந்த இடத்திற்கு செலுத்த வேண்டும் என்று ஓட்டுநர் முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் பாதை போன போக்கிலே பயணப்பட முடியுமா? அது போலதான் வாழ்க்கை பயணத்திலும் நாம் அடைய வேண்டிய இலக்கை முன்கூட்டியே மனதில் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும். அதைத்தான் வள்ளுவர் எண்ணித்துணிக கருமம் என்று கூறுகிறார். லட்சியம் என்பது என்னவென்று கூற முயன்ற ஒரு கவிஞர், லட்சியம் என்பது எட்டிப்பறிக்கும் முள்ளையும் அல்ல, ஏறிப்பறிக்கும் தேங்காயும் அல்ல, போராட்டம் எரிமலையின் மீது வெட்டி கொடி நாட்டல் என்று கூறுகிறார் என்று இலக்கணம் வகுத்துள்ளார். நம்முடைய லட்சியம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஆனாலும் தியாகங்களின் மடியில், போராட்டங்களுக்கு நடுவில், துன்பங்களின் முடிவில் நாம் அடைவதுதான் உயர்வான லட்சியம். நம் லட்சியத்தை தீர்மானிக்கும் முன்னர் நமது பலம், பலவீனம் ஆகியவற்றை அலசி ஆராய்ந்து தனித்தனியான பட்டியலிட வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நொடிப்பொழுதும் நில்லாமல் சுழன்று கொண்டிருக்கும் இப்புவி, யாரை பிடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறது நேரம், பரபரப்பான சூழ்நிலை, மாறிவரும் காலநிலை, அவற்றுக்கிடையில் போட்டிகள் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் வீணாக சோம்பலாக அலட்சியமாக இருக்கும் இளைஞர்களை பற்றி நாம் சிந்தித்து விவாதித்து நமது நேரத்தை வீணடிக்காமல் நம் வாழ்வை செம்மையாக்குவதில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நமக்கென ஒரு குறிக்கோள் ஒன்றை தீர்க்கமாக முடிவு செய்வோம். ஏனென்றால் லட்சியம்தான் வாழ்க்கையின் வழிகாட்டும் விளக்காகும். மனதின் உந்து சக்தி, சிந்தியுங்கள், விரைந்து செயல்படுங்கள். காலம் உங்களுடைய வெற்றியின் சரித்திரத்தை பொன் எழுத்துக்களால் செதுக்குவதற்காக காத்திருக்கிறது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் பேசு, தமிழாய் பேசு என்கின்ற ஒரு வாய்ப்பை கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவதற்காக கோவை பொதிகை தொலைக்காட்சியினுடைய பங்கேற்பாக உங்கள் முன் படைக்கப்படுகின்றது. இத்தகைய முயற்சி பாராட்டுதலுக்கு உட்பட்டது. ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாடு என்று எப்பொழுது பெயர் பெற்றோமோ அன்றைக்கே அதை ஆங்கிலத்தில் எழுதுகின்ற பொழுது தமிழ்நாடு என்று தான் எழுதியிருக்கிறார்கள். டிஏ என்று தான் எழுதியிருக்கின்றார்கள். டிஹெச் போடவில்லை. டிஹெச் போட்டிருந்தார்கள் என்றால் தமிழ் என்று வந்திருக்கும். அடுத்து எல் தான் போட்டிருக்கின்றார்கள், இசட்ஹெச் போடவில்லை. ஆகவே
அன்றைக்கு ஆரம்பித்த தவறு இன்றும் வந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு தொலைக்காட்சிகளில் தமிழ் வாழ்க என்று தான் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த தமிழ் சிறப்பாக இருக்க வேண்டும், தமிழ் வளர வேண்டும், தமிழனாக வாழ வேண்டும் என்கின்ற பெருநோக்கில் இந்த முயற்சியை பொதிகை துவங்கி இருக்கின்றது. பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணாக்க மாணாக்கியர்களும் கல்லூரிகளில் தமிழோடு இணைந்து செயல்படுகின்ற மாணாக்க மாணாக்கியர்களும் இதில் பங்கேற்று தமிழை வளர்ப்பது மட்டுமல்ல, தமிழ் இனி மெல்ல சாகும் என்று ஒரு பங்கினர் பங்கேற்போடு ஒரு வாய்ப்பை உருவாக்கி வருகின்றார்கள். அத்தையவர்களுக்கு பதிலடி கொடுப்பது போன்று நீங்களெல்லாம் தமிழில் பேசி தமிழனாய் வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வந்து ரொம்ப அருமை. இல்லங்களின் மகிழ்ச்சி பொங்கிட டிஎஸ்ஆர் சென்ஸ் 100 அடி ரோட் கோவை. எல்லாம் வந்து ரொம்ப அருமையா பேசுனீங்க. வலது காலை முன்னே எடுத்து வை, இடதுகால் தானாக வரும் என்பது ஒரு பழமொழி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வலது காலையில் எடுத்து வைக்க புதுகை தொலைக்காட்சி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாக பேசுனீங்க, அவ்வளோதான். என் மறுபடியும் பேச்சாளர்களுக்கு என்ன சொல்ல வரும்னா, மனப்படம் பண்ணி யாரும் பேச வேணாம். ஏன்னா நீங்கள் அடுத்தது என்ன வரும் அடுத்தது என்ன வரும்னு சொல்லி இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் பேச மறந்துடுவீங்க. இனிமேல் பேசக்கூடிய பேச்சாளர்களெல்லாம் மனப்படம் பண்ணாமல் தங்களுக்கு வர்றதை பேசுங்க. அந்த விதத்தில் ஒரு 3 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அந்த வகையில் 3வது இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மாணவி, பெயர் நந்தினி அவர்கள். 2020 தான் நம் நாடு வல்லரசு ஆகும் என்று ஆனாலும் இளைஞர்களின் கூட்டத்தை பார்த்தால் 2020 என்ன, 2016 அடுத்த வருடம் நம் நாடு வல்லரசு ஆகும் என்று நான் அழைத்து கூறுகின்றேன். அதே போலத்தான் வல்லரசு என்பதே ஒரு நாட்டில் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்படுகின்றார்கள். பொக்கிஷம் தான் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு வழிபடுகிறார்களோ, அதே போல தன் என் இளைஞர்கள் அனைவரும் நம் நாட்டை வல்லரசு ஆக்கும் போது அவ்வொரு வழியையும் பெற்று நம் நாட்டை வல்லரசு ஆக்குகின்றார்கள். நம் தலைவர்கள் அனைவரும் முதுமை காலத்தில் அல்லவா, முதுமை காலத்திலா பல வெற்றிகளை கண்டார்கள்? இல்லவே இல்லை, இளைஞர் காலத்தில் தானே நம் வெற்றிகளை கண்டார்கள். அப்போது தெரிகிறது என் இளைஞர்களின் லட்சியம். இப்பொழுது இருக்கும் இளைஞர்கள் அனைவரும் அலட்சியத்தை நோக்கி செயல்படுவதே கிடையாது, லட்சியத்தை நோக்கி தான் செயல்படுகிறார்கள். நந்தினி அவர்கள் 3வது பரிசு பெறுகிறார். இவருக்கு நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கக்கூடிய ஒரு காசோலை அன்போடு வழங்கப்படுகின்றன. இந்த காசோலையை நமது பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தினுடைய நிலைய தலைவர் கலைமாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இப்பொழுது வழங்குகின்றார். உங்களுடைய ஆரவாரமான கரவொலிகளோடு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1, மொத்தம் 247 தமிழ் சொற்களில் விளையாடினீர்கள். 20 பேர் லட்சியவாதிகள். மற்றவங்களும் லட்சியவாதி இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, லட்சியத்தை நோக்கி நீ வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த 20 பேர் இன்னைக்கு பேசுற 20 பேருமே லட்சியத்தை தொத்துட்டாங்க. நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. மத்த எல்லா பையங்களுமே வந்து லட்சியவாதிகள் தான். மத்த வேடிக்கை பார்த்த பொண்ணுகளுக்கெல்லாம் இப்ப நினைச்சிருப்பீங்க நீங்க, அடடா நாமளும் பேசிருக்கலாமே இந்த அளவுக்கு பேசுறாங்களே அப்படின்ட்டு. உங்களுக்கு மீண்டும் வந்து பொதுக வந்து உங்களுக்கு வாய்ப்பு நல்கும். இன்னைக்கு நாங்க பேசுனதுல பாத்தீங்கன்னா நாங்களும் அசந்துட்டோம். அதாவது இந்த பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய தோழிகளுக்கு தோழர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு திறமைகள் இருக்கிறதா? ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், பொதுகை தொலைக்காட்சி இல்லைனா உங்களுடைய இந்த திறமை வெளிவந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்காக முதலில் பொதுகை தொலைக்காட்சிக்கு நம்மளுடைய அனைத்து காமதேனு கலை அறிவியல் கல்லூரி சார்பாக நாம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்க வேண்டியது கடமையாகும். சரி, எதுக்குன்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற எங்களுக்கு தேவை, ரெண்டாவது யாருக்கு சொல்லி போட்டு போயிட்டே நீங்க சொல்றது எனக்கு காது கேக்குது. ஆனா நான் நினைச்சேன், அட நம்ம ஜாதி இருக்கிறாப்ல அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணு தேர்ல,
நல்லாத்தான் பேசுனீங்க, ஆனா உங்களோட மாணவிகள் வந்து கொஞ்சம் மார்க் அதிகமா வாங்கிட்டாங்க. இந்த தமிழ் பேசு தமிழாக பேசு என்ற நிகழ்ச்சியில் அருமையாக பேசி இரண்டாவது இடத்தை பெற்ற நமது மோகனா. நமது உலகில் 97% உப்பு நீரே, வெறும் 3% நீரை மட்டும்தான் நாம் குடிநீராக பயன்படுத்த இயலும். அது எவ்வளவு பெரிய கடினம், எவ்வளவு பெரிய உலகம் நம் உலகம். அதில் வெறும் 3% மட்டும்தான் குடிநீர். எனது நாடு உலகம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறது என்றதை உணர்ந்த என் மாணவி அவள் லட்சியம் கொண்டாள். நான் இதற்கு ஏதேனும் தீர்வு செய்ய வேண்டும், எனது பங்கை என் நாட்டிற்கு என் மக்களுக்கு என் உலகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் தான் அவள் என்ன செய்தாள் தெரியுமா? வேறு எதையும் நாடவில்லை, இயற்கை கொடுத்த அந்த சூரியன் உள்ளான், அவன் போதும் எனக்கு வழிகாட்ட என்று சூரிய ஒளி கதிரை மூலமாக வைத்து உப்பு நீரை குடிநீராக மாற்றும் ஒரு கருவியை கண்டிருந்தார். எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் அந்த கருவி! இதை நாம் ஒவ்வொரு நாட்டிலும் பயன்படுத்தினால் நாம் வல்லரசாவது. ஆஹா, நல்லரசு என்றோ ஆகிவிட்டோம். நாம் பேச்சில் தான் சொல்கிறோம் நாம் வல்லரசாக வேண்டும் வேண்டும் என்று, அல்ல, நாம் நல்லரசாகியே விட்டோம். மோகனா, மோகனாவிற்கு நமது உற்சாகமான வாழ்த்துக்களோடு. மோகனாவுடைய தாயார் தன்னுடைய மகள் பேசியதை பார்த்து தன்னுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் வடித்த இந்த அம்மாவுக்கு எங்களுடைய பாராட்டுகள். இந்த வாய்ப்பு நிறைய பொதிகை தொலைக்காட்சிக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மணிமணியா இருந்தது. பேசி தங்கமா பேசினாங்க, அவங்கதான் தங்கமணி அவர்களை மேடைக்கு அழைக்கணும். நம் நாட்டில் பெண்கள் அனைவரும் கல்வி கற்றுவிட்டனர், எல்லா சாதையிலும் எல்லா துறையிலும் பெண்கள் என்று கூறுகிறீர்களே, அந்த பெண்களின் நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? இதோ நான் கூறுகிறேன், கேளுங்கள். ஆற்றுக்கும் பெண்ணுக்கும் முன்னடி செலுத்திய அடிமையாய் உன்னை ஆள பிறந்த கூட்டமடி, கருவறையிலே கல்லறை கட்டும் கருணை இல்லா கூட்டமடி. ஆணாதிக்கத்தை தடுக்க ஆணவம் தலையறுக்க ஆறாரோ பாட்டை விட்டுவிட்டு எரிமலையாய் எழடி, கண்ணிலே பிறந்த கண்ணகியாய் வேண்டாம் நீ, கற்பை ஏற்றி வைத்த நளினியாய் வேண்டாம் நீ, நாளைய பாரதத்தின் தீர்ப்பை சொல்லும் புதுமை பெண்ணாய் புறப்படு வீருடன் வசனத்திற்கல்ல நீ வாழ்வதற்கு என்று கூறி ஒவ்வொருவரும் வாழவே முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் கூறுகிறேன், சாதனை என்பது நம்மிடத்திலே உள்ளது, அது வேறெங்கும் இல்லை. அதனால் சாதிக்கு பிறந்தவன் நீ, சாதனையோடு எழுந்திருக்க வேண்டும். நமது நிலைய தலைவர் கலைமாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இப்பொழுது அன்போடு வழங்குகின்றார். முதல் பரிசு பெற்ற தங்கமணி அவர்களுக்கு அனைவரும் சேர்ந்து ஒரு உற்சாக கரவொலியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சென்ஸ் 100 ரோட் கோவை. பேசு தமிழாய் பேசு, தமிழ் பேசு தமிழாய் பேசு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ், இது தமிழனுக்கோ இந்தியனுக்கோ உரிய அடையாளம் அல்ல, மனிதனுக்கு உரிய அடையாளம். ஆம், உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். உலகின் முதல் குடியிருப்பான சுமேரியாவைச் சேர்ந்த ஒரு நகரத்தின் பெயரே ஊர்.
20,000 ஆண்டுக்கு முன்னர் அவதரித்த ஒரு மலர் இன்றும் மனம் வீசுகிறது என்றால் அது தமிழ் என்பதில் ஐயமில்லை. நவீன தொழில்நுட்பங்கள் ஏதுமில்லாத காலத்திலேயே கட்டிடத்துறையின் அதிசயமாக எண்ணப்படும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான் ராசராச சோழன் என்னும் தமிழன். இதுவரை தமிழில் எழுந்த இலக்கியங்களில் சில பகுதிகள் மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள போதே தொல்காப்பியம், திருக்குறள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், அகநானூறு, புறநானூறு என இன்னும் பல இலக்கியங்களை கொண்டுள்ளோம். மேலும் குமரி கண்டம் என்று அழைக்கப்படும் லெமோரியா கண்டம் அழியாமல் இருந்திருந்தால் உலகின் உயிர் தமிழ் என்பதை எவரும் ஏற்றிருப்பர். வேறு எந்த மொழியும் பெற்றிராத பண்புகளை தமிழ் மட்டுமே கொண்டுள்ளது. உதாரணமாக 100 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய கருவியான டெலிபோனுக்கு தொலைபேசி என்று தன்மொழியை பெயர் கொண்டுள்ளது தமிழ். இப்படி காலத்திற்கேற்ற மாற்றம் பெறும் போதும் பிற மொழி கலக்காமல் இருக்கும் செம்மொழி தமிழ். இன்று நம்மால் பெரிதும் மோகம் கொள்ளப்பட்டுள்ள மொழியான ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம் என்ற மொழியாக்கம் கொண்டுள்ள ஒரே மொழி தமிழ். ஒவ்வொரு தமிழனும் துவண்டு கிடக்கையில் பழங்கால தமிழர்களின் வீரம் நினைவுக்கு வந்தால் அதை விட பெரிய உற்சாகம் வேறெதுவும் இல்லை. மதுரை வீரன், ஐயனார், ஒண்டிப்புளியன், மருத சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரநாச்சியார் முதலிய வீரர்களை பெற்றெடுத்த வீரமங்கையடா தமிழ் தாய். சிலம்பம், கராத்தே, வாள்வீச்சு, ஜல்லிக்கட்டு முதலிய வீரக்கலைகள் பிறந்தது இங்கேதான். நவீன உலகில் எத்தனை நடனங்கள் பிறந்து விட்ட போதும் தமிழரின் பாரம்பரிய நடனமான கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம் முதலிய நடனங்களுக்கு என்றுமே தனிமதிப்பு உண்டு. தொல்காப்பியர், கம்பன், திருவள்ளுவர், ஒட்டக்கூத்தர், ஔவையார், பாரதி போன்ற புலவர்கள் தமிழன்னைக்கு தங்கள் கவிதையால் அணிகரமிட்டார்கள். ஜாமைத மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றான் பாரதி. எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதும் மனதில் நிற்பதுமான எளிய மொழி தமிழ். இன்று நம்மால் நவீன அதிகாலை சிற்றுண்டியாக உண்ணப்படும் கான்ஃபிளெக்ஸ் பற்றி புறநானூற்றில் ஒரு பாட்டில் பாலுடன் பொறி கலந்து உண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகத்திய சோறு போடும் விவசாயத்திற்கு விதையிட்டவனே தமிழன் தான். நோக்கக்குலையும் அனிச்சம், அதாவது பொய் பேசிய பின் அனிச்சம் பூவை நுகரும் போது பாடிவிடும் என்று திருவள்ளுவர் அன்றை திருக்குறளில் கூறியுள்ளார். அடிப்படையில் தான் பொய் பேசினால் கண்டறியும் கருவியை நாம் கண்டுபிடித்துள்ளோம். தமிழ் என்பது எவ்வித சாதிக்கோ மதத்திற்கோ உரியது அல்ல. தமிழ் சாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பொது உடைமை. தமிழ் மொழி போல் பெருமையை தரணியில் எந்த மொழியும் பெற்றதில்லையே. இத்தனை தமிழனுக்கு வீரப்பால் குட்டியும் தமிழ் தாயின் மார்பகம் பற்றவில்லையே. தமிழன் வீழ்ந்தாலும் தமிழ் வாழுமே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழனாய் வாழ்வோம். தமிழுக்கு நன்றி. Thank you.
பாரதி தமிழை நீ பேசு, பாரதி தாசனை நீ பேசு, கண்ணதாசனின் தமிழ் பேசு, புதினம் பேசு, சிறுகதை பேசு, புது கவிதை பேசு, கண்ணதாசனின் தமிழ் பேசு, புதினம் பேசு, சிறுகதை பேசு, புது கவிதை பேசு, புது கவிதை பேசு, தமிழா தமிழா நீ பேசு, தாய்மொழி தமிழை நீ பேசு, தமிழா தமிழா நீ பேசு, தாய்மொழி தமிழை நீ பேசு, பேசு பேசு தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு, பேசு பேசு தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு, தமிழா தமிழா தமிழ் பேசு. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ், நூறடி ரோட், கோவை. கோவை பிஎஸ்ஆர் சில்க்ஸ் வழங்கும் தமிழ் பேசு தமிழாய் பேசு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கோவை பிஎஸ்ஆர் சில்க்ஸ்.